நேயர்களுக்கு வணக்கம். அனுமதியின்றி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாறைகள் உடைப்பு. புது புது தகவல்களுக்காக புதிய பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே கைதகம் மக்காடு பகுதியில் சுமார் 1 ஏக்கர் 10 சென்ட் நிலத்தை திக்குறிச்சி பகுதியை சார்ந்த சுந்தர் என்பவர் அருமனையில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடமிருந்து குத்தகைக்கு வாங்கிய தகவல் தற்போது கசிந்த வண்ணமாக இருக்கிறது. சுமார் 2 லட்சம் ரூபாய்க்காக அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய பாறைகளை உடைத்து விளைநிலம் போன்று இவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதுதான் இவர்களுடைய டீல். இந்த நிலத்தில் சுமார் 6 மாத காலங்களாக கற்களை உடைத்து விற்பனை செய்து வந்த தகவல் தற்போது தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த நிலத்தை சுற்றி வளைத்த காவல்துறையினர் சுமார் 12 வேலையாட்களுடன் அந்த இடத்தில் வேலை நடந்து கொண்டிருந்த தகவல் தற்போது வெளிவந்திருக்கிறது. காவலர்களை பார்த்ததும் ரப்பர் தோட்டத்திற்குள்ளாக இந்த வேலையாட்கள் தலைமறைவானதும் பொக்கலை நேந்திரம் மட்டும் காவல்துறையினருக்கு கிடைத்தது. இந்த பொக்ளை நிரந்தரம் தற்போது அருமனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கிராம நிர்வாக அலுவலர் பிரதீபா நிலத்தை தற்போது ஆய்வு செய்து சட்டவிரோதமாக அனுமதியின்றி பாறை உடைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்திருக்கிறார் காவல். சுமார் 6 மாத காலங்களாக அனுமதியின்றி இந்த பாறைகளை உடைத்து விற்பனை செய்து வந்ததும் இந்த பாறைகளை உடைப்பதற்கு வெடிமருந்துகளை பயன்படுத்தும் போது ஏற்படுத்தக்கூடிய ஒலியானது மிக கொடூரமான ஒரு ஆபத்தை, அதாவது மக்களுக்கு பல இடையூறுகளை ஏற்படும் விதமாகவும், இவர்களுடைய கற்களை எடுத்து செல்லும் வாகனங்களின் காரணமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் மிக ஆபத்தான முறையில் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டுகளும் இப்பகுதி மக்கள் வைக்கிறார்கள். இதை இப்பேற்பட்ட பாறைகள் உடைக்கும் சட்டவிரோதமாக கனிம வளங்களை சுரண்டுவதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதன் மூலமாக இப்பேற்பட்ட நிலைமைகளிலிருந்து மக்களுக்கு ஒரு அமைதியான சூழலை காவல்துறையால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்ற கோரிக்கையும் மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. புது புது தகவல்களுக்காக புதிய பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். நன்றி.